ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டர்னிப், நம்மளுடைய கீருங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்ரலாகவே வந்து நம்ம வீட்டில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா நம்ம பாயசம் அந்த மாதிரி ஒரு ஜென்ரலான ஒரு ஸ்வீட்ஸ் நம்ம செய்வோம் இல்லையா. ஸோ இப்போ சப்போஸ் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வராங்க, ஸோ அவங்களுக்கு நம்ம வந்து அவங்களுக்கு ஏதாவது சர்ப்ரைஸ் ஒரு டிஃப்ரெண்ட்டாக நம்ம ஒரு ஸ்வீட்ஸ் மாதிரி கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி டர்னிப் வெஜிடபிள்ஸில் நம்ம வந்துட்டு அவங்களுக்கு கீர் பண்ணி கொடுக்கலாம். ஸோ நான் அதுக்கு தேவையான மெஷர்மெண்ட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன், ரெண்டே ரெண்டு டர்னிப் எடுத்து வச்சிருக்கேன். இதை நம்ம நூக்கள் சொல்லுவோம், இதை நம்ம ஸ்கின் ஃபீல் பண்ணி நான் சொல்கிறேன் அப்படின்ட்டுன்னு. சுகர் வந்துட்டு நான் வந்துட்டு ஹாஃப் கப் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஜஸ்ட் ஒரு 100 கிராம் சுகர்ஸ் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 250 ml வந்துட்டு நான் பால் எடுத்திருக்கேன். நம்ம இந்த பாலில் தான் நம்ம இதை வேக வைக்க போகிறோம். ஸோ அதனால் 250 ml எடுத்திருக்கேன், காய்ச்சின பாலுங்க இது. அதுக்கு தேவையான நட்ஸ், நட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் பாதாம், முந்திரி அண்ட் பிஸ்தா மூணும் எடுத்திருக்கேன். நான் ஈச் 5 எடுத்திருக்கேன் பாருங்க. இப்போ நம்ம இது தோல் சீவிட்டேன். இந்த மாதிரி ஆக்சுவலி ரொம்ப சின்னது அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா நம்மளுடைய பீலரில். ஸோ நமக்கு எது வேணுமோ அது மாதிரி எடுத்துக்கலாம். நான் இது சின்னதாக எடுத்துக்கிறேன். நம்ம நல்லா இதை பூ மாதிரி நல்லா சீவி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம தேங்காய் துருவல் மாதிரி சீவி எடுத்துக்கிட்டோம். இப்போ நட்ஸை வந்து நம்ம பொடியாக ஒவ்வொன்றா கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போது ஒரு பேன் வச்சுக்கலாம். இதில் வந்துட்டு நான் ஒரு 2 ஸ்பூன் நெய் போடுறேன். இதில் தான் நம்ம ஃபஸ்ட்டு இப்போ முந்திரி அந்த நம்ம பாதாம் பிஸ்தா வச்சுருந்தோம் இல்லையா, அதை நம்ம ஃபஸ்ட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நெய் கொஞ்சம் மெல்ட் ஆகட்டும், அவ்வளோதாங்க. இப்போது இது ஃபஸ்ட்டு நான் கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறமா இதே நெய்யில் நம்ம காயை போட்டு இது பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் நான் 2 ஸ்பூன் போட்டேன். நம்ம இது ஸ்வீட்டுன்றதுனால கொஞ்சம் நம்ம இது நல்லாவே கொடுக்கலாம். நம்ம நெய் போடலாம், கடைசியாக ஃபைனலாகவும் நம்ம 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தி கூடங்க இது. இது வாட்டர் கண்டென்ட் உள்ள வெஜிடபிள்ன்றதுனால நம்ம ஆக்சுவலி குழந்தைங்கள்லாம் வந்துட்டு இது கொடுத்தோம்னா நம்ம ரொம்ப நார்சக்தி நல்லா அழகாக கிடைக்கும் அவங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதில் காய் போட்டுக்கலாம். நமக்கு நீர் உள்ள காய்ன்றதுனால நம்ம வந்து இந்த கொஞ்சம் நெய்யிலே போட்டு நம்ம இது பண்ணோம்னா அந்த தண்ணி எல்லாமே டோட்டலாக ட்ரை ஆகிடும். இப்போ நம்ம இதை வந்து வேக வைக்கிறதுக்கு நம்ம தண்ணி எதுவுமே யூஸ் பண்ண போகிறது இல்லைங்க, வெறும் பால் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதனால தான் நம்ம 250 ml ஆல்ரெடி காய்ச்சின பால் எடுத்துருக்கோம். இது நம்ம ஒரு ஜஸ்ட் ஒரு 1 or 2 minutes நம்ம விட்டிங்கன்னா தண்ணி ஃபுல்லாக டோட்டலாக ட்ரை ஆகிடும். அது அப்புறமா நம்ம மில்க் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம பால் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கரெக்டான ஸ்டேஜ், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிட்ருக்கு. இப்போது நம்ம இந்த காய் வேகிறதுக்காக நம்ம பால் ஊற்றுறோம். இப்போ சப்போஸ் நீங்கள் பாயசமாக சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் இது கூட இன்னும் ஒரு 1/2 glass தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் கொஞ்சம் தண்ணியாகவே நீங்கள் இது காய் வெந்ததுக்கப்புறமா நம்ம எல்லா மிக்ஸிங்கும் போட்டு நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து கீர் பேட்டர்னில் தான் நான் உங்களுக்கு செய்ய போகிறேன்றதுனால நான் இது கொஞ்சம் திக்காக தான் செய்ய போகிறேன். அண்ட் ஆல்சோ இது கூட வந்துட்டு நம்ம நம்மளுடைய வந்துட்டு நம்ம கண்டென்ஸ்ட் மில்க்கு கூட நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு 2 teaspoon ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் இது நல்லா கொதி வந்துச்சு. இப்போ நம்ம இது கூட சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஸ்வீட் வந்து கரெக்டாக வேணும்ன்ட்டு இது பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் ஸ்வீட் நமக்கு எக்ஸ்ட்ரா வேணும், நம்ம நல்லா சாப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி இருந்தால் சில பேர் ஸ்வீட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பிடுவாங்க இல்லைங்களா, ஸோ அவங்க நம்ம இன்னும் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் நம்ம அந்த கண்டஸ் மில்க் ஆட் பண்ணுறப்பவே அது இன்னும் நமக்கு ஸ்வீட்டஸ்ட்டாக இருக்கும். ஸோ அது கூட நம்ம இது வைக்கலாம். பாருங்கள் நல்லா இப்போ திக்காயிடுச்சு. ஸோ நம்மளுடைய காயம் நல்லா வெந்துடுச்சு. நீங்கள் நம்ம அவல் பாயசம் அது மாதிரிலாம் பண்ணுவோம் இல்லைங்களா, ஸோ அந்த இது டேஸ்ட்டு சாப்பிட்றவங்க இது கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ஸோ ரொம்ப அதே மாதிரி டேஸ்ட் உங்களுக்கு நல்லாயிருக்கும், எக்ஸ்ட்ரா அந்த ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம இந்த டாப்பிங்கை போட்டுடலாம். ஓகே வாங்க சர்வ் பண்ணிடலாமா.